ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சராக டிஆர்பி ராஜா அவர்கள் பதவியேற்க உள்ளார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தற்போது அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது, யாரெல்லாம் வருகை தந்துள்ளனர், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வருண்யா. தமிழ்நாடு அமைச்சரவையில் புதிய அமைச்சராக டிஆர்பி ராஜா இன்று காலை 10:30 மணிக்கு பதவியேற்கிறார். டிஆர்பி ராஜாவிற்கு சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு அமைச்சரவையில் புதிய அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய டிஆர்பி ராஜாவை பொறுத்தவரையில் திமுகவின் பொருளாளரும் நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலுவின் மகனாவார். 3 முறை மன்னார்குடி தொகுதியில் இருந்து வெற்றி பெற்ற டிஆர்பி ராஜா திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில செயலாளராகவும் உள்ளார். 1976 ஜூலை 12 பிறந்த டிஆர்பி ராஜா சென்னை சேத்துப்பட்டில் உள்ள எம்சிசி பள்ளியில் பயின்றவர். சென்னை லயோலா கல்லூரியில் இளநிலை படிப்பும் சென்னை பல்கலைக்கழகத்தில் உளவியல் பிரிவில் முதுநிலை பட்டமும் பெற்றுள்ள டிஆர்பி ராஜா வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் வாக்காளர்கள் மனநிலை குறித்த ஆய்வுகள் செய்து முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார். 2021 முதல் தமிழ்நாடு திட்டக்குழு உறுப்பினர், தமிழ்நாடு சட்டமன்ற மதிப்பீட்டு குழு தலைவர், தமிழ்நாடு பொது கணக்கு குழு உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளை வகித்து வருகிறார். 2021-22 திமுக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அணியின் மாநில செயலாளராகவும், 2019-21 தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் செனட் உறுப்பினராகவும் டிஆர்பி ராஜா இருந்திருக்கிறார். திமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியின் செயலாளராக பொறுப்பேற்றது முதல் ஐடி விங் 2.0 என்ற பெயரில் பல்வேறு புதிய முன்னெடுப்புகளை டிஆர்பி ராஜா செய்து வருகிறார். செப்டம்பர் மாதத்தை திராவிட மாற்றம் கொண்டாடி ட்விட்டர் பேச்சில் தினம் ஒரு தலைவர் உரையாடல் என்ற சமூக வலைதளத்தில் திமுகவின் இருப்பை வலுப்படுத்தியிருப்பவர். மேலும் சட்டப்பேரவையின் தொகுதி மக்களுக்காக பல்வேறு கோரிக்கைகளையும் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார். இந்த நிலையில்தான் டிஆர்பி ராஜா அமைச்சராக இன்று பொறுப்பேற்க இருக்கிறார். தமிழ்நாடு அமைச்சரவையில் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாத நிலையில் டிஆர்பி ராஜா அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பதவி பிரமாணம் என்பது இன்னும் காலை 10:30 சரியாக நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்களும் தற்போது வருகை தர தொடங்கியிருக்கிறார்கள். அதே போன்று தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் தற்போது வருகை தர தொடங்கியிருக்கிறார்கள். டிஆர்பி ராஜாவிற்கு தொழில்துறை ஒதுக்கீடு செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மற்ற அமைச்சர்களுக்கும் இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்படுவது தொடர்பான அறிவிப்பும் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையில் டிஆர்பி ராஜாவிற்கு அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு 11 அளவில் மற்ற அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றம் குறித்த அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நந்தினி, விவரங்களுக்கு நன்றி.